வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் அரசியல் நிலை சார்ந்த விடயங்களும் இலங்கை விடயங்களும் அதேபோல உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன. புலம்பெயர் தமிழ் சமூக பரப்பில் கனடாவுக்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவிலும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உருவாகப் போவது எதிர்வரும் ஜூலை 4 இடம்பெறும் பொது தேர்தல் ஊடாக நிதர்சனமாக மாறப்போகிறது. இந்த தேர்தலில் தற்போது எதிர்கட்சியாக இருக்கும் தொழிற்கட்சி பெரு வெற்றி பெறும் என அனைத்து கருத்து கணிப்புகளும் கூறி வருகின்றன. அவ்வாறாக வெற்றி வாய்ப்புக்கு இலக்காக்கப்படும் தொழிற்கட்சியில் இருந்து லண்டன் தமிழர்கள் பெரிதும் அறிந்த இளம் அரசியல்வாதியான உமா குமரன் பாரம்பரியமாக தொழிற்கட்சியின் கோட்டையாகவும் வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் தொகுதியாக கருதப்படும் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அண்ட் பாவ் தொகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளதை தொழிற்கட்சிக்கான தமிழர் அமைப்பின் தலைவர் செங்கந்தையா செய்தி வீச்சுக்கு இன்று காலை உறுதிப்படுத்தினார். உமாகுமரன் இந்த தொகுதியில் தமது கட்சியின் சார்பில் நிறுத்தப்படுவது குறித்து தொழிற்கட்சி நேற்றிரவு அதிகாரபூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுடன் வேட்பாளரான உமாகுமரனின் வெற்றிக்கு வாழ்த்தும் தெரிவித்திருந்தது. பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை 4 தேதி இடம்பெறும் பொது தேர்தலில் தொழிற்கட்சி தரப்பில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த 2 பெண் வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். இதில் கிருஷ்ணி ரசிகரன் சட்டனன் சீம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். ஆனால் இந்த தொகுதி லிப்டெம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் ஆதரவு தொகுதியாக கருதப்படுவதால் தொழிற்கட்சி சார்பில் களமிறக்கப்பட்ட கிருஷ்ணியின் வெற்றிக்கான ஆதரவு அதிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் உமாகுமரின் நிலைமை அவ்வாறாக அல்ல. ஏற்கனவே தொழிற்கட்சி நாடளாவிய ரீதியில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்ட இடங்களில் 20 இடத்தில் உள்ள தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். கடந்த 2015 ஆண்டில் இடம்பெற்ற பிரித்தானிய பொது தேர்தலிலும் உமாகுமரன் களமிறக்கப்பட்டிருந்தார். அப்போது அவர் தான் பிறந்து வளர்ந்த ஹரோவின் கிழக்கு தொகுதியில் தொழிற்கட்சி சார்பாக களமிறக்கப்பட்டார். ஆயினும் அந்த தொகுதி கன்சர்வேட்டிவ் கட்சியின் வெற்றி வாய்ப்பு தொகுதியாக இருந்ததால் அங்கு தன்னுடன் போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான பொப் பிளக்மேனுடன் தனது வெற்றி வாய்ப்பை உமாகுமரன் நழுவ விட்டிருந்தார். எனினும் அப்போது நடந்த அந்த தேர்தலில் கிழக்கு ஹரோவில் வாழ்ந்த ஈழத்தமிழர்களின் பெரு ஆதரவை அவர் பெற்றிருந்தார். இப்போது உமாகுமரன் களமிறங்கியுள்ள தொகுதி பாரம்பரியமாக தொழிற்கட்சி வெற்றி பெறும் கோட்டையாக இருப்பதால் உமாகுமரன் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கருதப்படுகின்றது. இதனால் கனடாவில் முதன் முதலாக ராதிகா சிட்சபிசன் உருவாக்கிய பதிவை ஒத்த ஒரு பதிவை பிரித்தானியாவிலும் எதிர்வரும் ஜூலை 5 தேதி உமாகுமரன் உருவாக்குவார் என நம்பப்படுகிறது. ராதிகா சிட்சபிசனை போலவே உமாகுமரனும் தமிழ் தேசிய ஆதரவு நிலையில் உள்ள ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் பிரித்தானிய பொது தேர்தல் ஊடாக இந்த முறை ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவதற்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு பிரித்தானியாவால் புலம்பெயர் ஈழத்தமிழ் சமூகத்தை சார்ந்ததாகவும் உள்ளது. இதனால் சட்டனன் சீம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள கிறிஸ்தி ரசிகரனையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய வகையில் அவர்கள் உழைக்க வேண்டியுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு போரிலிருந்து தப்பி வந்து பிரித்தானியாவில் தஞ்சமடைந்து ஹரோவில் வாழ்ந்த ஈழத்தமிழ் தம்பதிக்கு பிறந்த உமா, ஹரோவில் உள்ள பெல்லிவுட் பெண்கள் பாடசாலை மற்றும் ஹரோவில் உள்ள சென்ட் டொமினிக் உயர்தர பாடசாலையில் கல்வி பயின்று அதன் பின்னர் பல்கலைக்கழகம் புகுந்து அரசியல் விஞ்ஞானத்தில் பட்டத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தீவில் 1983 ஆண்டில் கருப்பு ஜூலை இனச்சங்காரம் நடத்தப்பட்ட போது அப்போது ஆட்சியில் இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா அந்த கலவரத்துடன் ஈழத்தமிழர்களை தமது பூர்வீக வாழ்விடங்களிலிருந்து துரத்தி புலம்பெயர வைக்கும் ஒரு செயலை செய்வதற்கு ஏதுவான இராணுவ நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருந்தார். அப்போது ஜே.ஆர். ஜெயவர்தனா அவ்வாறு ஈழத்தமிழர்களை அவர்களின் தாயகத்திலிருந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு இன ஒடுக்குமுறையுடன் துரத்தப்பட்ட போது அதே சமூகம் ஸ்ரீலங்காவுக்கு பெரும் சவாலை ஒரு காலத்தில் விடுக்கும் என்பதை நினைத்திருக்க முடியாது. ஆனால் பின்னர் அதுதான் நடந்தது. அன்று ஜே.ஆர். ஈழத்தமிழர்களை தமது பூர்வீக வாழ்விடங்களிலிருந்து துரத்திய போது அவ்வாறாக தமிழர்கள் துரத்தப்பட்டால் இலங்கையில் ஈழத்தமிழர்களின் வலுவை அது குறைக்கும் என கணக்கை போட்டிருக்க கூடும். ஜே.ஆர். போட்ட திட்டம் ஓரளவுக்கு வெற்றி கண்டாலும் மறுபுறத்தை அதுவே புலம்பெயர் தமிழ் சமூகம் என்ற பெரும் சக்தியாக பல வருடங்களின் பின்னர் கொழும்பு அதிகார மையத்தை திருப்பி தாக்கி வருகிறது. அதுவும் இலங்கையில் 83 ஆண்டில் இனச்சங்காரம் இடம்பெற்ற அதே ஜூலை மாதத்தில் இலங்கை தீவின் இறுதி குடியேற்ற நாடான பிரித்தானியாவில் முதன் முதலாக ஒரு ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினர் உருவானால் இன்னொரு வரலாற்றின் மீள் சுழற்சி தாக்குதலின் ஒரு வடிவமாகவே இருக்கக்கூடும். புலம்பெயர் தமிழ் சமூகம் சார்ந்த அதிர்வுகள் இவ்வாறு இருக்க, ஸ்ரீலங்காவுக்கு குடைச்சல் கொடுக்கும் பாதாள உலக கும்பல் தலைவர்களில் ஒருவரும் அனைத்துலக போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புபட்ட முக்கிய சூத்திரதாரியுமான மிதிகம ருவான் என்ற ஸ்ரீலங்கா பிரஜை இன்று காலை துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இன்டர்போல் காவல்துறையின் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட மிதிகம ருவான் முழுமையாக துணியொன்றால் போர்த்தப்பட்ட நிலையில் விமான நிலையத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட காட்சிகளை காண முடிந்தது.
ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஹரகட்டா அல்லது நதுன் சிந்திக்க எனப்படும் முக்கியமான குற்றவாளியை அதனடியாக அங்கிருந்து தப்பிக்க வைக்க மிதிகம ருவான் துபாயிலிருந்து திட்டம் போட்டு அதனை செயற்படுத்த முனைந்தபோது அந்த திட்டம் முறியடிக்கப்பட்ட நிலையில் தற்போது மிதிகம ருவான் துபாயிலிருந்து இலங்கைக்கு அள்ளி கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த போதைப்பொருள் மாபியா சூத்திரதாரி முகம் துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யாவுடனான போரில் கடுமையான வெடிமருந்து பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் உக்ரைனுக்கு ஸ்ரீலங்காவின் ஆயுத தளவாட களஞ்சியத்திலிருந்து வெடிமருந்து வழங்கப்பட்டதான செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இடைத்தரகர்கள் மூலம் போலந்து ஊடாக இந்த வெடிமருந்து உக்ரைனுக்கு மாற்றப்பட்டதாக செய்திகள் வந்த நிலையில் இந்த செய்திகளை அவசர அவசரமாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தற்போது மறுத்துள்ளது. எனினும் அவ்வாறான மறுப்பை வெளியிட்ட ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு உடனடியாக தமது ஆயுத தளவாட களஞ்சியத்தில் உள்ள வெடிமருந்துகளின் கையிருப்பு குறித்த கணக்கெடுப்பு எடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு சொந்தமான ஆயுத தளவாட களஞ்சியங்களில் வெடிமருந்து சேமித்து வைக்கப்பட்டிருப்பதை ஒப்புக்கொள்ளும் பாதுகாப்பு அமைச்சு இந்த வெடிமருந்து தமக்கு சொந்தமானவை அல்லவெனவும் சீனாவின் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான இந்த வெடிமருந்து பாதுகாப்பு காரணங்களுக்காகவே தமது ராணுவ களஞ்சியத்தில் வைக்கப்பட்டதாகவும் வியாக்கியானப்படுத்தியுள்ளது. எனினும் அவ்வாறாக தமது களஞ்சியத்தில் உள்ள வெடிமருந்து கையிருப்பு அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்ட பின்னர் அதனை போலந்தூடாக உக்ரைனுக்கு இடைத்தரகர்கள் விற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சோ இந்த செய்தியை மறுத்துள்ளது. இவ்வாறான விற்பனைக்குரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டதாகவும் அது தற்போது கூறுகிறது. ஆனால் இரகசியமான சில தகவல்களோ இந்த வெடிமருந்தின் ஒரு பகுதி ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டு விட்டதாக குறிப்பிடுகின்றன. ஸ்ரீலங்கா ராணுவ களஞ்சியத்தில் இருந்த வெடிமருந்து ஒருவேளை உக்ரைனுக்கு இரகசியமாக விற்பனை செய்யப்பட்டிருந்தால் இந்த விடயத்தில் தனது பங்காளி நாடான ரஷ்யாவுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலையில் ஸ்ரீலங்கா இருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளின் களமுனைகளில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் படையினர் கூலிப்படையினராக இரண்டு தரப்பிலும் போரிடுவது சிக்கலை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த வெடிமருந்து பிரச்சனையும் புதிய பிரச்சனையாக வெடித்துள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கர்நாடக அரசியலின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் குடும்ப வாரிசின் கைதும் தமிழகத்தின் கன்னியாகுமரியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செய்யும் தியானமும் ஊடக உற்றுநோக்கல்களை ஏற்படுத்தியுள்ளன. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனான பிரஜல் ரேவண்ணா பல பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் 3000 மேற்பட்ட காணொலிகள் வெளியானதை அடுத்து அவருடைய வீட்டு பணிப்பெண் மற்றும் முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினர் உட்பட்ட பெண்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட காலத்தில் தலைமறைவான ரேவண்ணா இந்தியாவிலிருந்து ஜெர்மனிக்கு தப்பிச் சென்றிருந்தார். எனினும் நேற்று ஜெர்மனியிலிருந்து நாடு திரும்பிய உடனே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். நேற்று அவரது தரப்பில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரஜல் ரேவண்ணாவுக்குரிய முன் பிணை மனு நிராகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேபோல இந்தியாவின் முப்படையினரின் பாதுகாப்புக்கு மத்தியில் தமிழகத்தின் கன்னியாகுமரி முனையில் உள்ள விவேகானந்தர் பாறை மண்டபத்தில் தனது 3 தியானத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு முதல் மேற்கொண்டு வருகின்றார். இந்திய பொது தேர்தலின் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ளதால் நரேந்திர மோடி தனது 45 மணி நேர தியானம் மூலம் தேர்தல் விதிகளை நூதனமாக மீறி மௌனமாக இருந்து பரப்புரை செய்வதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டாலும் நரேந்திர மோடியின் தியானம் தொடர்கின்றது. நேற்றிரவு 7 தியானத்தை தொடங்கிய மோடி தொடர்ந்து 5 மணி நேர தியானம், அதன் பின்னர் ஓய்வு, பின்னர் தியானம் என்ற சுழற்சி முறையில் தனது நிகழ்ச்சி நிரலை தொடர்கிறார். நாளை மாலை வரை அவர் 45 மணி நேரத்துக்கு தியானத்தை செய்ய திட்டமிட்டுள்ளார். 5 மணி நேரத்துக்கு அவர் எடுக்கும் ஓய்வை தவிர அவர் தூங்குவதில்லை எனவும் ஓய்வு நேரத்தில் இளநீர் மற்றும் பழச்சாறை மட்டும் அருந்துவதாகவும் உணவை தவிர்ப்பதாகவும் கூறப்படுகிறது. மோடியின் தியான நிகழ்ச்சி நிரலால் கன்னியாகுமரியில் கடல், வான் மற்றும் தரைவழியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்கின்றன. விவேகானந்தர் பாறையின் 3 சுற்றளவுக்கு படகுகள் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல்படையின் ரோந்து கப்பல் ஒன்று இந்த பாறைக்கு அருகே நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஈருடக அதிரடிப்படை பிரிவு இரவு பகலாக ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் உலங்கு வானூர்திகளும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. கன்னியாகுமரியில் 3000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் முன்னாள் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டமை முக்கிய விடயமாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் ஆபாச படை நடிகை ஸ்டர்மி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என வரலாற்று ரீதியான ஒரு தீர்ப்பை நியூயார்க் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு அவமானகரமானது எனவும் மோசடியானது எனவும் டொனால்ட் ட்ரம்ப் சீற்றத்தை வெளியிட்டுள்ளார். எனினும் குற்றவியல் வழக்கு ஒன்றில், அதாவது கிரிமினல் வழக்கு ஒன்றில், அமெரிக்காவில் முன்னாள் அரசு தலைவர் ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்படுவது அமெரிக்க வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும்.
இந்த தீர்ப்பின் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்புக்குரிய தண்டனை விவரங்கள் எதிர்வரும் ஜூலை மாதம் 11 தேதி என்று அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் இடம்பெறவுள்ள அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்குவதை இந்த தீர்ப்பு தடை செய்ய போவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக, அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் ரஷ்ய எல்லைக்குள் அமெரிக்க வெடிமருந்துகள் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைனுக்கு அனுமதியை வழங்கியுள்ளார். பைடன் உக்ரைனுக்கு வழங்கிய இந்த அனுமதி எதிர்வரும் நாட்களில் தீவிரமான பதற்றத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. முன்னர் இவ்வாறான தாக்குதல்களை பைடன் தடை செய்திருந்தார். எனினும் உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் ரஷ்யா முன்னேறி வருவதை அடுத்து உக்ரைனுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது ரஷ்யா தொடர்பாக அமெரிக்கா கட்டி காத்து வந்த நீண்டகால கொள்கையில் ஒரு முக்கியமான முறிவை குறிக்கிறது. இனிமேல் மேற்கு ரஷ்யாவில் உள்ள ரஷ்ய இலக்குகள் மீது உக்ரைனில் இருந்து அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்படக்கூடும். அமெரிக்க தலைவர் மட்டுமல்ல ஐரோப்பிய தலைவர்களும் தங்கள் நிலைப்பாடுகளை மாற்றியுள்ளனர். இந்த வாரம் ஜெர்மன் சான்சலர் ஒலாஃப் ஸ்கோல்ஸுடன் ஊடக மாநாட்டில் உரையாற்றிய பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோன் உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட பிரெஞ்சு ஆயுதங்கள் மூலம் ரஷ்யாவுக்குள் உள்ள தளங்களை குறிவைப்பதற்கு அனுமதித்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.